நான் அவர் கூட 45 நாள் ஜெயிலில் இருந்தேன், என்னைய சொல்லுவீங்களா சொல்லுங்க. சந்திக்கிறலாம் அப்படிங்க, பாஷா பாய் எனக்கு அப்பா, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். 85 வயசு ஆயிடுச்சு, அவர் வெளியில் வரணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ அந்திம காலம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்னடா பண்ண போகிறேன், மகனே வேரம்பேத்தியை பார்த்துட்டு செத்து போகிறேன், எனக்கு எப்படியாவது வெளியில் கொண்டு வரேன். பதில் சொல்லுவீங்களா? நீங்கள் சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு பேசி அழுகிறாரு, நான் அழுகிறதை தவிர கண்ணீரை தவிர அவர்கிட்ட பதில் இல்லை. பார்க்குறதுலாம் இதெல்லாம் ஒரு நட்பு, இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டிய மனித உறவுங்க. இதில் போய் இன்னும் நீங்கள் அரசியல் கலக்குறீங்க? குண்டு வன்னியரை சொல்லி தான் அப்பா வச்சாரா? அந்த கலவரம் அப்படி தான் வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சா? இதெல்லாம் தேவையில்லாதது. போட்டு அதில் தொடர்படுத்தி இதில் தொடர்படுத்தி இப்போ பிஜேபிக்காரர் ஒருத்தர் சந்திச்சுட்டா அப்படி எல்லாம் பேசிட்டு கூடாது. அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேறு, மானோட உறவு வேறு, ரெண்டையும் போட்டு சேர்த்துக்கிறதா? இங்கே இந்த திராவிட கட்சிகள் வந்து அந்த கர்மம் வந்துச்சு. கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் இன்னால் முதலமைச்சர் ஒன்றா உட்காந்து போயிட்டு, வட இந்தியாவிலலாம் 1000 கருத்து முரண்பால் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, ஒரு தேநீர் இந்த பங்கு விவாதிப்பாங்க. இங்கே அப்படி இல்லையே. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகன் இருக்கிறவன் உயர்ந்த சாதின்னு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும், ஒரு மதம் சார்ந்த இன்னொரு மதம் சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும், திருமணம் பண்ணிக்கிற முடியும். ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு திமுக மாவட்ட செயலாளர் மகளை கட்டி கொடுக்க முடியுமா? முடியுமா சொல்லுங்கள். அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் தீண்டாமை இங்கே இருக்குது? நீ என்ன முற்போக்கு பேசுகிற, சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவுலாம் பேசுகிற, கட்டி கொடுக்க முடியுமா முடியாது சொல்லுங்கள். முடியாதுல்ல? தாமரைக்கு நீ செத்ததுக்கு இன்பத்தமிழம் போக முடியல, அப்பன் செத்ததுக்கு போக முடியல. அப்போ அரசியல் தீண்டாமை இருக்குது, தேவையில்லாத இது இது இந்த அநாகரிகத்தை உருவாக்குனது இந்த மாநிலம் மட்டும்தான். கேட்டான அங்கே முற்போக்கு பகுத்தறிவு மானோட உரிமை மானோட நேயம் எல்லாம் பேசுறது, அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி வன்னியர்கள்லாம் பார்க்கணும். நான் போய் பார்ப்பேன் என்ன. நாங்கள் 50 நாள் அந்த சிறையிலே உட்காந்து எல்லாம் ஒன்றா நாங்கள் அப்போலாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் இவங்க ஒன்றா கூடி போய் பார்த்து பேசுகிறாங்க அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டா? அது கொடுங்க. Thank you.